செய்திகள் தொடர்கின்றன ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் அரிய வகை நீண்ட மூக்குடைய திமிங்கலத்தை படம் பிடித்துள்ளனர் இது ஒரு அதிசய நிகழ்வு என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலிய கடல் பகுதியில் தான்சானியா மற்றும் ஆஸ்திரேலிய விஞ்ஞானிகள் இணைந்து திமிங்கலங்கள் பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் தற்போது இவர்களின் அண்டார்டிகா நோக்கிய கடற்பயணத்தின் போது திமிங்கலங்களின் நடமாட்டத்தை கேமராவில் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர் அப்போது அரிய வகை திமிங்கலத்தை பார்த்தனர் டால்பின்கள் மற்றும் வேறு சில திமிங்கலங்களை படம் பிடிக்கையில் எதிர்பாராத விதமாக நீள மூக்குடைய அரிய வகை திமிங்கலத்தை பார்த்ததாக விஞ்ஞானி ஒருவர் தெரிவித்தார் இந்த திமிங்கலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டில் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது தெற்கு ஆஸ்திரேலியாவின் கடலின் ஆழமான பகுதியில் இந்த வகை திமிங்கலங்கள் இருப்பது தெரியவந்தது உலக அளவில் இந்த வகை திமிங்கலங்கள் மூன்று மட்டுமே இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சிரியாவில் நடைபெற்ற ராணுவ தாக்குதலில் இரண்டு வெளிநாட்டு செய்தியாளர்கள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திரிபோலி நகரில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் மத்திய பெருட் என்ற இடத்திலிருந்து பேரணியாக சென்று திரிபோலி நகரில் குவிந்தனர் அப்போது அதிபருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனா் ராணுவத்தினரும் குவிக்கப்பட்டிருந்ததால் அப்பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவியது சிரியா மற்றும் வெளிநாட்டு செய்தியாளர்கள் கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு குவிந்துள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் சிரியாவில் அதிபர் ஆசாத்தை பதவி விலக செய்து தேர்தல் நடத்த வலியுறுத்தி கடந்த பதினோரு மாதங்களாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கு மறுப்பு தெரிவித்த ஆசாத் ராணுவத்தின் மூலம் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியுள்ளனா் தீர்வு காண ஐநா சபையும் அரபு நாடுகள் கூட்டமைப்பும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது சீனா தனது பதினோராவது செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி உள்ளது என்ற இடத்தில் உள்ள ஹெக்ஸாங் என்ற ஏவுதளத்திலிருந்து லாங் மார்ச் மூன்று சி என்ற ராக்கெட்டில் செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்பட்டது சிறிது நேரத்தில் சரியான பாதையில் செயற்கைக்கோள் நிலைநிறுத்தப்பட்டதாக சீன விஞ்ஞானிகள் தெரிவித்தனர் போக்குவரத்து வானிலை தட்பவெப்பம் கடற்பரப்பின் சூழ்நிலை குறித்த ஆய்வு நகர அமைப்பிற்கான வரைபட தயாரிப்பு போன்ற பயன்பாட்டிற்காக இந்த செயற்கைக்கோள்களின் தகவல்கள் உபயோகப்படுத்தப்பட உள்ளதாகவும் சீன விஞ்ஞானிகள் தெரிவித்தனா் ஐபிஎல் போட்டிகள் மற்றும் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளைப் போன்று இந்திய ஹாக்கி பெடரேஷன் போட்டிகள் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சென்னையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது ஹாக்கி சங்க செயலாளர் விஜயகுமார் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பமாகும் இப்போட்டிகள் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் ஒன்பது சுற்றுகளாக நடைபெறும் போட்டிகளில் இருநூறு பேர் கலந்து கொள்ள இருப்பதாக அவர் தெரிவித்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன தலைப்புச் செய்திகள் மாலை ஆறு மணிக்கு வணக்கம்